சங்கமகா தேசிக பெருமானார் திருவடிகள் போற்றி ஓ மாறும் அரங்கமா தேசிக பெருமானார் திருவடிகள் போற்றி ஓ மாறும் அரங்கமா தேசிக திருவடிகள் போற்றி போற்றி. என் பெயர் கே சேகர். நான் கடந்த 10 வருடங்களாக குடிலுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். நான் வேலூரில் பிஹெச்எல் பணி செய்தேன். இப்போது திருச்சியில் வீடு கட்டிங்கு வந்துவிட்டேன், ரிட்டையர் ஆகிவிட்டேன். கடந்த 10 வருடங்களாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். 10 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்ததை நான் படிப்படியாக சொல்லிக்கொண்டு வருகிறேன். 10 வருடங்கள் முன்பாக நான் சாதாரண புண்ணியம் என்று தேடிதான் இங்கு வந்தேன். படிப்படியாக ஒவ்வொரு முறையும் ப்ரொமோஷன் என்று சொல்வார்களே, அதுபோல் ஒவ்வொரு முறையும் ஐயா ஆறுமுகாரங்கமா தேசிக பெருமானுடைய அந்த அருள் தன்மையால் நான் ஒவ்வொரு முறையும் உயர்ந்து கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கையில் நன்றாக தெரிகிறது. என்னுடைய வீட்டு பெண்கள் பிள்ளைகளை கல்யாணம் செய்து கொடுத்தோம். மிக மிகச்சிறப்பாக அமைந்தது. அது மாதிரி பல காரியங்கள் தானாகவே நடக்க ஆரம்பித்தது. நாங்கள் ஐயா ஆறுமுகாரங்கமா தேசிக பெருமான் குருவை தேடி வந்த பிறகுதான் அத்தனை நற்காரியங்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது, இன்றும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அது மாதிரி நாங்கள் சொல்லும்பொழுது ஒரு 2 மாதத்திற்கு முன் நாங்கள் ஜூன் மாதத்தில் ரிட்டையர் ஆனேன். இப்போ அப்பொழுதே நான் திருச்சிக்கு நான் வந்து உடனடியாக வந்துவிட்டேன், மறுநாளே வந்துவிட்டேன். ஏனென்றால் ஆஸ்தான் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய தாகம், மிகப்பெரிய ஆர்வம். அதனால் உடனடியாக இபாஸ் எடுத்துக்கொண்டு அன்று மிகச் சிரமத்தில் என் உடம்பு மிகவும் நலிவாகிவிட்டது. ஏப்ரலில் என்னுடைய உடம்பு மிக 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 கிட்டத்தட்ட ஜீரோவுக்கு போய்விட்டதென்றே சொல்லலாம். அதன் பிறகு திருவடி போற்றி ஐயோருடைய அறிவுரையின்படி நான் படிக்க ஆரம்பித்தேன். 3 மாதமாக தொடர்ந்து திருவடி பூஜை செய்து வருகிறேன். என் வாழ்க்கையில் இப்பொழுது நான் நின்று கொண்டிருப்பதுங்க மறுவாழ்வு நினைத்து கொள்ளலாம். அதுதான் உண்மை, மிகப்பெரிய இது உண்மை. இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் இப்போதே மிகப்பெரிய ஒரு புண்ணிய காரியம். அப்போ ஜீரோவுக்கு போயிட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன்னா இன்னமும் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அப்பொழுது வந்தபோது ஐயா அவர்கள் ஞான தீட்சை கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் படிப்படியாக எல்லாம் உயர்ந்து நல்லபடியாக நடந்து கொண்டே வருகிறது. எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயா அவர்களுடைய அருள் எங்களிடையே இருக்கிறது என்ற உண்மை நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிறது. அதனால் இப்பொழுது இருக்கும் இந்த பிரச்சனையில், கோவிட் பிரச்சனையில் கூட எனக்கு எந்த விதமான ஒரு எல்லளவும் கூட ஒரு உள்ளத்தில் பயமில்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. நண்பர்களே, காலை மாலை திருவிடி பூஜை செய்து வருகிறேன். இறைவன் அருள், இது இறைவன் அருள், குரு அருள். இறைவன் தான் குரு, குருதான் இறைவன் என்பதை நன்றாக அறிகிறேன். முருகன்தான் குரு, அரங்கர்தான் முருகன் என்பதை நன்றாக அறிகிறேன். அகத்தீச பெருமான் தான் குருநாத பெருமான், குரு ஆறுமுகாரங்கமா தேசிய பெருமானர்கள். ஆறுமுகாரங்கமா தேசிய பெருமான தான் அகத்தீச பெருமான் என்பதை உணர்ந்து கொண்டே வருகிறேன். இதற்கெல்லாம் காரணம் நமது மகா குருநாதர், சற்குருநாதர். குருநாதர் ஆசிதான். குருநாதர் இல்லாமல் கடவுளை அடைய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். சத்தியமான உண்மை. அதனால் குருநாதரை வந்து தரிசனம் செய்யுங்கள். அனைத்து காரியங்களும் மிக நல்லபடியாக நடக்கும் என்பது 100% இல்லை, 1000% உண்மை. ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி. ஓம் அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. என் பெயர் ஜெயக்குடி. நாங்கள் ஒரு 30 ஆண்டுகளாக ராணிப்பேட்டையில் இருந்துவிட்டு இப்போ என் கணவர் பணி நிறைவு பெற்றவுடன் உடனே திருச்சிக்கு வந்துட்டோம். ஏன்னா ஒரு மகானுடைய அருகாமையில் இருப்பது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளோ ஒரு பாதுகாப்பு என்பதை உணர்ந்து நாங்கள் திருச்சிக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டில் எந்த காரியம் செய்யணுன்னாலும், ஒரு திருமணம், எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் உடனே ஐயா கிட்ட வந்து ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு தான் அந்த செயலை தொடங்குவோம். அதை எல்லாமே சக்ஸஸாக நல்லபடியாக நாங்கள் முடிச்சிருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக என் கணவருக்கு உடல் நலிவு ரொம்ப அடைஞ்ச பிறகு நாங்கள் என்ன பண்ணோம், இன்னும் மிக தீவிரமாக ஐயாவை நாங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம். அதனால தான் அவர் திரும்பி வந்தார். இன்னும் எவ்வளோ சீக்கிரம் அவங்க பக்கத்தில் இருந்துக்கிட்டு எங்களால் முடிஞ்ச தொண்டை செய்யணும், அவங்களோட ஆசிர்வாதத்தை பெறணும், நிறைய புண்ணிய காரியம் செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஒரு ஞானியின் தரிசனம் பாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஐயாவை வந்து பார்த்து நாங்களும் அந்த புண்ணியத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களும் அந்த புண்ணியத்தை பெறுறதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி. 2 மாதத்துக்கு முன்பு வந்தேன். அப்பொழுது ஐயா எனக்கு ஞான தீட்சை கொடுத்தார்கள். போன மாதம் வந்தேன். சாதாரணமாக அனுப்பினார்கள், ஆசை செய்து அனுப்பினார்கள்.
இப்பொழுது வந்தேன் சிவதட்சி என்று கொடுக்கிறார்கள். இது உலகத்தில் எங்காவது நடைபெறுமா? வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு சாதாரண மகா கீழ்நிலையில் உள்ள மனிதனை சிவமாக்கும் தன்மை நமது குருநாதர் ஒருவருக்கே உண்டு என்று நான் பலமாக சொல்கிறேன், சத்தியமாகவும் கூட சொல்கிறேன். உண்மை உண்மை நேர்மை சொல்லுவாங்க, அகத்தியசியமே சத்தியம், சத்தியமே அகத்தியசம்னு சொல்வார்கள். அதன்படி நான் சொல்கிறேன், சிவதீட்சை கொடுத்து விட்டார்கள். இனிமேல் என்ன வேண்டும் வாழ்க்கையில்? நமக்கு அத்தனையும் கிடைத்துவிட்டது. என்னென்னலாம் கிடைக்க வேண்டுமோ மனிதன் பிறந்ததற்கு அத்தனையும் வாங்கிவிட்டோம். இவர்களே தயவு செய்து பாருங்கள். நான் மாதம் மாதம் வந்து கூட குருவை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆற்றல் கிடைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைத்தையும் விட வேண்டும், பிரச்சனை விட வேண்டும் என்றால் வாருங்கள். ஆறுமுகமான தேசிக பெருமான துறையூர் வந்து தரிசனம் செய்யுங்கள். அத்தனையும் நடக்கும். உண்மை உண்மை. நன்றி, மிகப்பெரிய நன்றி. நன்றி, வணக்கம்.